அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்த சென்னை வந்தடைந்தார் மாயாவதி. தற்பொழுது பகுஜன் சமாஜ் கட்சியின் அகில இந்திய தலைவர் மாயாவதி சென்னை வந்தடைந்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கட் வழங்கிட கேட்கலாம். வெங்கட் வணக்கம், மேலும் விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தற்பொழுது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மாயாவதி டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்தடைந்திருக்கிறார். இந்நிலையில் தொடர்ந்து அவர் சாலை மார்க்கமாக சென்னை விமான நிலையத்திலிருந்து தற்பொழுது பெரம்பூரில் வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த தற்பொழுது புறப்பட்டு சென்றிருக்கிறார். பின்னர் அங்கிருந்து மீண்டும் சாலை மார்க்கமாகவே புறப்பட்டு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய அகில இந்திய தலைவர் மாயாவதி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஆகாஷ் ஆனந்த் ஆகியோர் மீண்டும் பகல் 1:15 தனி விமானம் மூலமாக சென்னையிலிருந்து டெல்லி புறப்பட இருக்கின்றன. இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தற்பொழுது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மாயாவதி மற்றும் அதே போல பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஆகாஷ் ஆனந்த் ஆகியோர் சென்னை விமான நிலையத்திலிருந்து தற்பொழுது சாலை மார்க்கமாக பெரம்பூர் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் பிரியங்கா. விவரங்களுக்கு நன்றி வெங்கட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.